வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர். சில வருடங்களாகவே இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பு எல்லா இடத்துலையும் குண்டு வச்சு மிரட்டுறதும், இந்துக்களை படுகொலை செய்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் தீவிரவாத வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு துணிவோடு ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுத்து உள்துறை அமைச்சகம் பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை தடை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கையால் ஆகாத தனத்தினால பண்ண முடியல. இப்போ நம்ம மோடிஜி ரொம்ப நேர்மையாக ரொம்ப தைரியமாக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. இதுக்கு நாங்கள் வரவேற்று, இது மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி காந்திபுரம் விநாயகர்கிட்ட தேங்காய் உடைச்சி எங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மோடிஜிக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு தெம்பையும் கொடுக்கணும்னு சொல்லி விநாயகர் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்காக இன்றைக்கி 108 தேங்காய் உடைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்.